हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नेकी नम्बा चट्टिनु 20 निम्षत्तिल सेयरा मादरी वन पार्ट रसम सादम एप्पडी सेयरुदुंगरदा पाकलां इदुक्कु साइड डिश्शा अप्पलम कारसारमान पोरियल एल्लामे नल्ला इरुक्कुम वन पार्ट रसम सादम सेयरुदुक्कु ओरु कप पच्चरिसि सरासरिया 150 ग्राम एडुत्तुकोंग இதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகுனதும் அரை ஸ்பூன் கடுகு கீறின பச்சை மிளகாய் ஒன்று அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரக மிளகு பொடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கோங்க இது கூடவே 6 பல் பூண்டை தட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி 1/2 கப் புளி தண்ணி விட்டுட்டு அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துருங்க இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்துருங்க கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்கறதுனால டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துருங்க இதை ஒரு தடவை கலந்து விட்டு குக்கரை மூடி தாராளமாக 5-6 விசில் விட்டு இறக்கிக்கோங்க ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதும் குக்கரை திறந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க சூடான ரசம் சாதத்தோட முறுமுறுப்பான அப்பளம் காரசாரமான பொரியல் வடகம் இதோட சர்வ் பண்ணுங்க நினைச்ச உடனே செய்யக்கூடிய இந்த ரசம் சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்